ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அனாலிசிஸ் பார்த்தோம். அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அதில் வந்து 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்ட் டூ வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 51லேருந்து 103 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதை மொத்தம் டோட்டலாக 53 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தும் அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னா வந்து நம்ம லோக்கல் பாடிஸ் சொல்லுவோம் இல்லையா. லோக்கல் பாடிஸ் அதாவது பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து லோக்கல் பாடிஸ். அதான் வந்து உள்ளாட்சி தேர்தல்னு சொல்லுவோம். அதுக்கு தேர்தல் நடத்துற அமைப்பு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்துட்டு தேர்தல் நடத்துவாங்க. ஆப்ஷன் பி தான் அதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த தேசிய தேர்தல் ஆணையம் வந்துட்டு யாருக்கு எலெக்ஷன் நடத்துவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன்லாம் இருக்குது இல்லையா. எம்எல்ஏ எலெக்ஷன் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் ஸ்டேட் லெவலில் நடக்கிறது. எம்பி எலெக்ஷன் அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கும். பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? அதாவது சட்டமன்றத்துக்கான தேர்தலும் இது வந்து பாராளுமன்றத்துக்கான தேர்தல், இது ரெண்டையும் நடத்துறது யாரும் பார்த்தீங்கன்னா தேசிய தேர்தல் ஆணையம் தான் வந்துட்டு நடத்துவாங்க. உள்ளாட்சி தேர்தல் வந்துட்டு மாநில தேர்தல் ஆணையம் வந்துட்டு நடத்துவாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இதுல இருந்து இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன இன்புட் எடுத்துக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம், இது ரெண்டை பத்தி நம்ம இண்டிவிஜுவலா வந்து படிக்கணும். ஓகேவா? இப்போ தேசிய தேர்தல் ஆணையம்னா அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, அவங்களை அப்பாயிண்ட் பண்றது யாரு, அதில் உள்ள மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்றது யாரு, ரிமூவ் பண்றது யாரு, ஓகேவா, அதை வந்து ரிமூவலுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் எதுவும் இருக்குதா, அவங்களுடைய ஃப்ரீடம்ஸ் என்னென்ன, அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, சேர்மன் யாரு, இந்த இப்போ கரண்ட் தேர்தல் ஆணையத்துடைய சேர்மன் யாரு அப்படின்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ 2024 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எலெக்ஷன் சம்மந்தமான டாபிக்ஸ், அது மாதிரி எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தமான டாபிக்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது எந்த அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு சிம்பிள்ஸ், ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு சின்னங்கள் இருக்கும். ஸோ அந்த சின்னங்களை வந்துட்டு அலாட் பண்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான் வந்துட்டு அலாட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு வரும்போது அவங்களுக்கு சில கட்சிகளும் வந்துட்டு ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துருப்பாங்க. சில கட்சிகள் வந்துட்டு ஸ்டேட் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம், மாநில கட்சிகள்னு சொல்லுவோம். சில கட்சிகள் வந்துட்டு நேஷனல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம், தேசிய கட்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? அவங்களுக்கு வந்துட்டு சில கட்சிகளுக்கு வந்துட்டு அந்த அங்கீகாரம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அங்கீகாரம் பெறுறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன? இப்போ ஒரு கட்சி இருக்குதுன்னா அந்த கட்சி வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ், மாநில கட்சின்னு அங்கீகாரம் பெறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கட்சி வந்து தேசிய கட்சின்னு அங்கீகரிக்கணும்னா அவங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு கட்சி வந்துட்டு ஸ்டேட் பார்ட்டினோ இல்லை நேஷனல் பார்ட்டினோ வந்துட்டு அங்கீகரிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு என்னென்ன ஃப்ரீடம்ஸ் இருக்குது, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த விஷயத்தையும் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அந்த பார்ட்டிஸ்னு வரும்போது இந்த விஷயத்த நம்ம படிக்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல இருந்து எடுத்துக்க வேண்டிய இன்புட்ஸ் இதெல்லாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுக்குள் யானை எந்த கட்சியின் சின்னமாகும்? கீழே வந்து ஒரு 4 கட்சி கொடுத்துருக்காங்க. இந்த 4 கட்சியில வந்துட்டு எந்த கட்சியினுடைய சின்னம் வந்துட்டு யானை சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி. அப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட் 2 கொஸ்டின்ல பார்த்தோம்னா எலெக்ஷன் சம்மந்தமான கொஸ்டினும் அது மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு வரும்போது ஸ்டேட் பார்ட்டிஸ், தேசிய கட்சி, மாநில கட்சி சம்மந்தமாக டாபிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், என்ன இன்புட் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில முக்கியமான கட்சிகளுடைய சின்னங்களை நம்ம பார்த்து வச்சுக்கணும் அப்படின்றத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ முக்கியமான கட்சிகள், தேசிய கட்சிகள் இருக்குதுன்னா அவங்களுடைய சின்னங்கள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஸோ இங்கே நான் ஒரு சில கட்சிகளுடைய, முக்கியமான கட்சிகளுடைய சின்னங்களை வந்து நான் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி யானை சின்னம் பார்த்தோம். அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், சரியா, சிபிஐஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும், பார்ட்டியுடைய கட்சியினுடைய நேமும் சிமிலராக இருக்கும். ஸோ எதுக்கு வந்துட்டு நெற்கதிர் வரும், எந்த கட்சிக்கு வந்துட்டு நெற்கதிர் இல்லாமல் சுத்தியில் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கும் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, இது ரெண்டுக்குமே வந்துட்டு வித்தியாசம் பார்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ், ஸோ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு கம்பேர் பண்ணி எந்த கட்சிக்கு எந்த சின்னம் வரும் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க.
ஓகேவா? இந்த மாதிரி ட்ரெண்ட்ல கொஸ்டின் கேட்டதுனால நம்ம இதுக்கும் வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கணும். நெக்ஸ்ட், இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சட்டம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது இந்திய அரசு சட்டம்னு சொல்லுவோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமா வந்திருக்கும். 1909 அந்த இருக்குல்ல, 1909 1919 1935 அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு சட்டம்னு சொல்லுவோம், ஒரு வருஷமா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வருஷங்கள்ல எந்த வருஷம் வந்துட்டு இந்த தனி வாக்காளர் முறை அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதாவது முதல் முறையாக, இதுதான் வந்து முக்கியமான விஷயம், எந்த சட்டத்துல முதன்முறையா வந்துட்டு இந்த தனி வாக்காளர் முறை கொண்டு வந்தாங்க, அதாவது இந்த செப்பரேட் எலக்டோரேட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், ஓகேவா? இந்த செப்பரேட் எலக்டோரேட் சிஸ்டம் கொண்டு வந்தது எந்த சட்டத்துல அப்படின்னு கேக்குறாங்க. இது இதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி செப்பரேட் எலக்டோரேட்னு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க. ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ், பார்சிஸ் சிக்ஸ், ஜெயின்ஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து செப்பரேட் எலக்டோரேட்னா இப்போ ஹிந்து எலக்டோரேட்ஸில் ஹிந்துஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது மாதிரி முஸ்லீம்ஸ் மட்டும் தனியாக பார்ட்டிசிபேட் பண்ணி முஸ்லீம்ஸ் எலெக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி கிறிஸ்டின்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு கிறிஸ்டின் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக அந்தந்த கம்யூனிட்டிஸ்க்கு தனித்தனியாக எலெக்ஷன் நடக்கும். இதுதான் வந்து செப்பரேட் எலக்டோரேட்னு சொல்லுவாங்க. இது முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1909 தான் வந்துட்டு இந்திய அரசு சட்டம் 1909 கொண்டு வந்த சட்டத்தில் தான் வந்துட்டு முதல் முறை இந்த முறையை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம இன்புட் என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு சட்டங்கள் இருக்குது இல்லையா, இந்த ஒரு ஒரு சட்டத்திலையும் உள்ள ப்ரொவிஷன்ஸ், அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதோ அந்த ப்ரொவிஷன்ஸை ஃபுல்லாக நீட்டாக 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு படிச்சு வச்சுக்கணும். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் மெயின்ஸ்க்கும் வந்துட்டு குரூப் ஒன் மெயின்ஸ்க்குலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு சட்டத்தினுடைய ப்ரொவிஷன்ஸ் நம்ம படிச்சிட்டோம். அது மாதிரி இப்போ ஒரு சட்டத்தில் இப்போ இந்த 1909 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த தனி வாக்காளர் முறை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி இந்த சட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த சட்டத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, முதல் முறையாக கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது நோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரிலிங்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி இப்போ ஏதாவது ஒரு முறையை வந்துட்டு இதுல இருந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ 1909 வந்துட்டு தனி வாக்காளர் முறை கொண்டு வந்துருக்குறாங்கன்னு வைங்களேன், 1935 அபாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ எந்த வருஷம் எந்த சட்டத்தில் ஒரு விஷயத்தை வந்து அபாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்கக்கூடிய விஷயங்கள். நம்ம இண்டிவிஜுவலாக இப்போ ஒரு ஆக்ட் ஒரு சட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் உள்ள ப்ரொவிஷன்ஸை நம்ம படிக்கிறது வந்து ஈஸியாக படிச்சிருவோம். பட் இந்த மாதிரி தனியாக எடுத்து வெளியே எடுத்து கேட்கும்போது, கொஸ்டினாக எடுத்து கேட்கும்போது கொஞ்சம் மாட்டிக்கிறோம், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது, ஃபர்ஸ்ட் அபாலிஷ் பண்ணது அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதினா நான் சொன்னல, சீஃப் ஜஸ்டிஸும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய மற்ற ஜட்ஜஸ் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், இவங்களை அப்பாயிண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய குடியரசு தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அப்ப வந்துட்டு இந்த சீஃப் ஜஸ்டிஸையும் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸையும் ரிமூவ் பண்றது யாரு, அவங்களுக்கு ஏதாவது ரிமூவல் ப்ரொசீஜர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமூவல் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை பத்தி நம்ம படிக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய ஏஜ் எவ்வளோ, அதிகபட்சமான ஏஜ் என்ன, அவங்களோட டெனியூர் எத்தனை வருஷம் வரைக்கும் அவங்க இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியரி வரும்போது இதை பத்தி எல்லாமே படிச்சுக்கோங்க. அது மாதிரி ஜுடிஷியரின்னு வரும்போது ட்ரிபியூனல்ஸை பத்தியும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து கான்செப்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இந்த பக்கம் ஹைகோர்ட் பத்தி கொடுத்துருக்காங்க, உயர் நீதிமன்றத்தை கொடுத்துருக்காங்க. இது எந்த வருஷம் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3124, அதாவது இப்போ அலகாபாத் பாத்தீங்க அப்படின்னா 1866 கொண்டு வந்தாங்க, கர்நாடகா வந்து 1884, பாட்னா வந்து 1916 அண்ட் மெட்ராஸ் வந்துட்டு 1862. ஸோ இதான் வந்து ஆர்டர், இந்த ஆர்டர் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ்லையும் அதே தான், இது வந்துட்டு ஜஸ்ட் நேம் அப்படின்றதுனால இங்கிலீஷில் மட்டும் சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்திய அரசு சட்டம் 1935 படி
தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது, அதன் பெயர் யாது? அதாவது 1935 இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்குது இல்லையா, அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 படி இந்தியா அளவுல வந்துட்டு ஒரு கோர்ட் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்களாம். அந்த கோர்ட்டினுடைய பேர் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை கேட்கிறாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம், அதாவது ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. ஓகேவா, நம்ம ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ்ல வந்து சொன்னோம் அந்த மாதிரி ஒரு ஒரு இந்திய அரசு சட்டத்தை பத்தினா அதுல உள்ள ப்ரொவிஷன்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் நம்ம படிச்சோம்னு சொன்னா இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம ஈஸியா ஆன்சர் எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட், இது வந்து ஒரு ஃபேக்ட் பேஸ் பண்ண க்வெஸ்சன் தான். அதாவது இந்த பக்கம் லெஃப்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சட்டங்கள் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு வந்துட்டு அது கொண்டு வந்த வருஷங்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்திய விவாகரத்து சட்டம், இந்து திருமண சட்டம், சிறப்பு திருமண சட்டம், வெளிநாட்டு வாழ் திருமண சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 4 சட்டம் கொடுத்துருக்காங்க, இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் 1, 2, 3, 4 அப்படி டைரக்ட் டைரக்டா இருக்குது. ஓகேவா, ஸோ அப்படியே வந்து மேட்ச் பண்ணி படிச்சிருங்க. இங்கிலீஷ்லயும் காமிச்சிருந்தேன். இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட், ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், ஃபாரின் மேரேஜ் ஆக்ட், அது மாதிரி இந்த ஆக்டை பத்தின ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா, ஒரு ஒரு இதையும் வந்து நீங்க பாத்துக்கோங்க. இப்ப வந்து ஏன் இதை பாக்கணும்னா, இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துட்டு ஒரு இஷ்யூவா வந்து இப்ப போயிட்டு இருக்குது. இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரதுனால முக்கியம் அடியாகிறது இந்த மேரேஜ் ஆக்ட், டிவோர்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி சிவில் லாஸ் வந்துட்டு மேஜரா வந்து அடியாகும். அப்ப ஸோ நம்ம வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா இப்படிதான் வந்து சப்ஜெக்ட் கூட லிங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப சிவில் லாஸ்ன்னு வரும்போது இந்த மாதிரியான ஆக்டை பத்தின ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பாத்துக்கோங்க. சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா எழுத தெரியற மாதிரி. ஓகேவா, அந்த மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட பத்தியும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு, யார் வந்து ஆர்கிடெக்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யாரை வந்துட்டு ஆர்கிடெக்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஏவி டைசி, ஆப்ஷன் ஏ. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது, ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க பார்ட் 1ல. நெக்ஸ்ட், இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கொண்டு வந்ததுனால இந்த 4 விஷயங்கள்ல வந்துட்டு எந்த விஷயம் வந்துட்டு எந்த ஒரு உணர்வு வந்துட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோசியல் ஜஸ்டிஸா, எக்கனாமிக் ஜஸ்டிஸா, சோசியல் இன்க்ளூஷனா, இல்ல கல்ச்சர் ஆஃப் இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ரி அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது சமூக நீதி, பொருளாதார நீதி, சமூக உட்சேர்க்கை, தகவல் அறிந்த குடியுரிமை பண்பாடு. இப்ப தகவல் ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னா இப்ப கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்ப கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க, இப்ப ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு எவ்வளோ பணம் நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது, எவ்வளோ செலவழிக்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரியான அந்த டீட்டெயில்ஸ், அந்த ப்ராஜெக்ட் பத்தின டீட்டெயில்ஸ் ஒரு பப்ளிக், ஒரு குடிமகன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க அந்த ஆர்டிஐன்னு சொல்லுவோம், இந்த ஆர்டிஐ அப்ளை பண்ணி அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதுக்காக கொண்டு வந்ததுன்னா வெளிப்படைத்தன்மையை வந்து கொண்டு வரணும், டிரான்ஸ்பரன்சியை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அப்போ இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் கொண்டு வரதுனால இதுல எந்த விஷயம் வந்துட்டு நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்ப இதுக்கும் பொருளாதார நீதிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா, இப்ப வந்து நம்ம ஃபினான்ஸை பத்தி மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். இப்ப நம்ம வந்து எக்ஸாம் பேப்பர் வந்துட்டு கிளைம் பண்றோம் இல்லையா, நம்ம கலெக்ஷன் பண்ண பேப்பர் வந்து பாக்கணும்னு சொல்லாக்கும், அதுவுமே வந்து ஆர்டிஐ மூலமா தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி கேட்கற மாதிரி இருக்கும். அப்ப வந்து பொருளாதார நீதி அப்படின்றது இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வராது. நெக்ஸ்ட் வந்துட்டு சமூக நீதி அப்படின்னு வரும்போது, சமூக நீதி அப்படின்னா வறுமையை ஒழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், பாவர்ட்டி ஒழிக்கிறது, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்துறது, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் வந்துட்டு சமூக நீதி அப்படின்றதுக்குள்ள வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடணும். இப்போ இந்த மற்ற ரெண்டு சி அண்ட் டி ஆப்ஷன்ல தான் நமக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஒருவேளை தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னா தமிழ் தகவல் அறிந்தா குடியுரிமை பண்பாடா இருக்குமோ அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் வரும். பட் இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, சமூக உட்சேர்க்கை, சோசியல் இன்க்ளூஷன் சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க, ப்ராஜெக்ட் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா
அதுல வந்துட்டு சோசியல் சொசைட்டி மக்களும் வந்துட்டு அதுல பங்கேற்கணும் அப்படின்றதுதான் வந்துட்டு இதனுடைய முக்கியமான ஐடியா. ஸோ அதனாலதான் வந்துட்டு இது சமூக உட்சேர்க்கை அப்படின்னு சொல்றோம், சோசியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப ஆர்டின்னு வரும்போது, அப்ப ஆர்டிஐ பத்தினா சட்டங்கள் அதுல உள்ள ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கணும். எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஆர்டிஐ அப்ளை பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு என்ன ஒரு ஒரு அதுக்கான டைம் லிமிட். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா, பொதுமக்களுக்கான அதிகாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதிலளிப்பதற்கான கால வரம்பு. இப்ப நான் வந்து இருக்கிறேன், நான் ஒரு பொதுமக்கள் அப்படின்னா, நான் வந்து இப்ப இதான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆர்டி வந்து இங்க அப்ளை பண்றேன் அப்படின்னா, அவங்க வந்து அதனோட நான் கேட்ட இன்ஃபர்மேஷனை வந்துட்டு எனக்கு எத்தனை நாளைக்குள்ள தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்குது. அது லிமிட் பாத்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் சி 30 நாள், 30 டேஸ், ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு வந்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைம் லிமிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் லிமிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அது மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து கொடுக்காது. சப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டிஃபென்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், ரொம்ப கண்ட்ரிக்கு வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பான விஷயங்கள், ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்துட்டு கவர்மெண்ட் வந்து தர்றதுக்கான, கவர்மெண்ட் அதை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பாத்துக்கோங்க. இப்போ ஆர்டிஐ பத்தினா ஃபுல் டீடைல்ஸ் வந்துட்டு நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பெண்கள் மேம்பாடு அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள் மேம்பாடு அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட். இந்த பெண்கள் மேம்பாடு குறித்து கீழ்வருவனவற்றுள் எது சரியானவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ல எது வந்துட்டு பெண்கள் மேம்பாட்டை வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முடிவெடுத்தலில் பெண்களின் ஈடுபாட்டினை அதிகரித்தல். இப்ப வந்து ஒரு முடிவெடுக்க ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு ஆபீஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ஆபீஸ்ல முடிவெடுக்கிறதுக்கான ஒரு அதிகாரத்தை வந்துட்டு பெண்ணுக்கு கொடுக்கறது. அது மாதிரி இப்ப வீடுமே வந்துட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான், ஒரு நிர்வாகம் மாதிரி தான் வீடுமே. இப்ப வீட்டுல ஒரு முடிவெடுக்கிறதுக்கு பெண்ணுக்கு வந்து ஒரு அதிகாரத்தை கொடுத்தோம்னு சொன்னா, அதுவுமே வந்துட்டு என்னதுன்னா பெண்களை வந்துட்டு மேம்படுத்துறது, உமன் எம்பவர்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பெண்களை தொழில் முனைவோராக ஊக்குவித்தல். அதாவது உமன் ஆண்டர்பிரினர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, தொழில் முனைவோர் ஆண்டர்பிரினர்ஸ், அந்த மாதிரி தொழில் செய்யறதுக்கு அவங்களை வந்துட்டு ஊக்கப்படுத்தணும். ஸோ அதுவுமே வந்துட்டு பெண்களுடைய மேம்பாட்டுக்கு வழிவகுக்கிறது தான். அப்புறம் வந்துட்டு முறைசாரா அமைப்புகள். முறைசாரா அமைப்புகள் அப்படின்னா இன்ஃபார்மல் செக்டார்னு சொல்லுவோம், ஃபார்மல் செக்டார் இன்ஃபார்மல் செக்டார்னு சொல்லுவோம். ஃபார்மல் செக்டார் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ரெஜிஸ்டர்டு கம்பெனியில வேலை பார்க்குறோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஃபார்மல் கம்பெனின்னு சொல்லுவோம். அது வந்து ஃபார்மலா எல்லாமே இருக்கும். இப்போ இன்ஃபார்மல் அப்படின்னா, இப்போ கான்ட்ராக்ட் லேபர்ஸ் மாதிரி இந்த சித்தாள் வேலைக்கு இதெல்லாம் போவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இன்ஃபார்மல் லேபர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி முறைசாரா அமைப்புகளில் பெண்களின் பணி நிலையினை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடங்குதல். இப்ப இந்த இன்ஃபார்மல் செக்டர்ல அவங்களுடைய அந்த ஒர்க் என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து தூய்மையா வச்சுக்கிறது, அதை வந்து சரி செஞ்சுக்கிறது, அதுதான் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு பெண்ணனுடைய மேம்பாட்டை வந்து குறிக்கிறது தான். இப்போ மூணுமே வந்துட்டு ஆன்சர்ல வரும். இப்போ ஆப்ஷன் டி 1, 2 and 3 மூணுமே வந்துட்டு ஆன்சர்ல வரும். இதை வந்து பெண்கள் மேம்பாட்டு அப்படின்னு சொல்றது. இங்கிலீஷ்ல பாத்துக்கலாம், உமன் எம்பவர்மெண்ட் பத்தி கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. டெசிஷன் மேக்கிங், ஃபர்ஸ்ட் வந்துட்டு உமன் வந்து டெசிஷன் மேக்கிங்ல இன்வால்வ் பண்றது. ரெண்டாவது உமன் ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து என்கரேஜ் பண்றது. மூணாவது வந்துட்டு இந்த ஒர்க் என்விரான்மெண்ட், ஒர்க் கண்டிஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றது. ஸோ இது மூணுமே வந்துட்டு உமன் எம்பவர்மெண்ட் கீழே வரும். ஸோ ஆல் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஜூனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 வந்து கொண்டு வந்தாங்க. சீரார் நீதி சட்டம் 2015 செயல்பாட்டுக்கு வந்த நாள். இந்த சீரார் நீதி சட்டம் அப்படின்றது ஜூனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்குது இல்லையா, 2015 அது வந்து கொண்டு வந்திருப்பாங்க, சட்டமா வந்திருக்கும். அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்த நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது வந்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். இது எப்ப கொண்டு வந்தாங்க பாத்தீங்க அப்படின்னா, ஜனவரி 15, 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அப்ப இதுல இருந்து ஃபேக்சுவல் ஜஸ்ட் ஃபேக்டா மட்டும் நம்ம படிச்சு போகாம இதுல இருந்து நம்ம என்ன இன்புட் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஜூனைல் ஜஸ்டிஸ் ஆக்டினுடைய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிடணும். சரியா? இப்ப இந்த ஆக்டுக்கு கீழே ஜூவனைல் அதாவது சீரார் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ரீசெண்டா வந்துட்டு 2021 இந்த ஜூவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி புதுசா ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அதையுமே நம்ம வந்து படிச்சு வச்சுக்கணும். ஸோ இதுல வந்து நீங்க வந்து ரெண்டு விஷயம் வந்து படிக்க போறீங்க. இந்த ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 அதனுடைய திருத்த சட்டம் 2021 வந்துட்டு நீங்க படிக்கணும். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்துட்டு வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க. இதுவும் ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின் தான். டோரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் இது கொண்டு வந்த ஆண்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1961 கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இதையுமே என்ன பண்ணணும், இந்த டௌரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபுல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப டௌரி வாங்கினா என்ன தண்டனை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம், டௌரினா என்ன, டௌரின்றத எதை குறிக்கிறது அப்படின்ற மாதிரி அதுல வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சட்டத்துல. ஸோ அதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படும் நாள், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை வந்து கொண்டாடுறாங்க. அது என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா December 10 வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு வர்றாங்க. இது எதுக்காக இந்த மாதிரி கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த December 10 அன்னைக்கு தான் வந்துட்டு ஐநா சபை இருக்குது இல்லையா, யுனைடெட் நேஷன்ஸ், இந்த ஐநாவுடைய ஜெனரல் அசம்பிளின்னு சொல்லுவோம். இந்த ஐநாவுடைய ஜெனரல் அசம்பிளி, அந்த ஜெனரல் அசம்பிளில யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை. ஸோ இதை வந்து அடாப்ட் பண்ண நாள், இதை வந்து கொண்டு வந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்த நாள் தான் வந்துட்டு December 10. ஸோ அது மனித உரிமையை பத்தின விஷயம் அப்படின்றதுனால இதை வந்து உலக மனித உரிமை நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து கொண்டாடுவாங்க. இது ஜஸ்ட் எந்த நாள் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெயின் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க படிச்சுக்கணும் அப்படின்னா அந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல ஆர்டிகிள்ஸா கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஒரு ஆர்டிகிள்க்கும் ஒரு ஒரு ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஜென்ரல் அசம்பிளி அப்படின்னா பொது சபை. ஓகேவா? ஐநாவுடைய பொது சபையில இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வந்த நாள் தான் வந்துட்டு December 10. ஓகேவா? யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம். ஹியூமன் ரைட்ஸ்னா மனித உரிமை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர். இதுக்குதான் வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், நீ வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா தமிழ்ல வந்துட்டு ஒரு டைம் க்வெஸ்சனை ரீட் பண்ணிட்டு எதுக்கும் ஒரு தடவை இங்கிலீஷ்லயும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிறவங்க இங்கிலீஷ்ல க்வெஸ்சன் புரியல அப்படின்னா தமிழ்லயும் ஒரு டைம் வந்துட்டு க்வெஸ்சனை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பேன். அது எதனால அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் தப்பா டிரான்ஸ்லேட் ஆயிருந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல இந்த கொஸ்டினை தமிழ்ல ஃபர்ஸ்ட் வாசிப்போம். இந்திய நிதி ஆணையத்தின் முதல் தலைவர், சரியா? ஸோ இதுக்கும் இங்கிலீஷ் வாசிங்களேன், சேர்மேன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே வந்துட்டு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இங்கிலீஷ்ல உள்ளது என்ன அப்படின்னா முதல் நிதி ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுல என்ன கேட்டிருக்கிறாங்க, நிதி ஆணையத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுக்குமே வந்துட்டு ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்ப கொஸ்டின் என்னன்னா முதல் நிதி ஆணையத்தின் தலைவர் யார், அதுதான் வந்துட்டு கொஸ்டின். ஓகேவா? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்துட்டு ஆன்சர், கேசி நியோகி. சரியா? கேசி நியோகி இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன், முதல் நிதி ஆணையத்தின் தலைவர். அப்ப இப்ப வந்துட்டு கரண்டா எத்தனாவது நிதி ஆணையம் ஓடிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஓடிட்டு இருக்குது. அப்ப 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யாரு, 16th ஃபினான்ஸ் கமிஷன்ல சொல்லப்பட்ட அந்த ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பாத்துக்கோங்க. ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன, அதனுடைய ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதேமே தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி இப்ப 16th ஃபினான்ஸ் கமிஷன் படிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள 15th ஃபினான்ஸ் கமிஷனையும் பார்த்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது எதுக்காக, நிதி ஆணையம் அப்படின்றது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்றதையும் பார்க்கணும். அதனுடைய வேலை என்ன, அவங்களுடைய வேலை என்ன அப்படின்றதையும் பார்க்கணும். அது மாதிரி இந்த ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையத்தினுடைய தலைவர், அதனுடைய மெம்பர்ஸ் இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்றது யாரு, ரிமூவ் பண்றது யாரு, ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஓகேவா? அது மாதிரி அவங்களுடைய காலநிலை, அவங்களுடைய அந்த டியூரேஷன் எவ்வளோ காலத்துக்கு அவங்க வந்துட்டு அவங்களுடைய டெனியூர் பீரியட் வந்து எவ்வளோ காலத்துக்கு வந்து இருக்கலாம், அவங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற மாதிரியான ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு மத்திய அரசின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி சீர்திருத்த வசதி எந்த நிதிக்குழுவில் கொண்டு வரப்பட்டது? நிதி சீர்திருத்த வசதி அப்படின்னா ஃபிஸ்கல் ரிஃபார்ம் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா ரெண்டு இருக்குது, ஃபிஸ்கல் ரிஃபார்ம்ஸ்
ஃபிஸ்கல் பாலிசி, சாரி ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஃபிஸ்கல் மானிட்டரி பாலிசின்னு ரெண்டு இருக்குது. ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடியதான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. மானிட்டரி பாலிசி அப்படின்னா ஆர்பிஐ கொண்டு வரக்கூடியது. இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாம் கூட்டுறது குறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த ஆர்பிஐ பண்ணுவாங்க இல்லையா, இதுதான் வந்து மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவோம். ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா என்னன்னா கவர்மெண்ட் இந்த கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, அது மாதிரி கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றது, அது மாதிரி எக்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு ஃபிஸ்கல் பாலிசியில வரும். சரியா, ஏற்றுமதி கொள்கை, முதலீட்டு கொள்கை, அது மாதிரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இருக்குது அப்படின்னா, பப்ளிக் செக்டர் கம்பெனி இருக்குது அப்படின்னா, அதில் உள்ள ஸ்டேக்ஸ், அதில் உள்ள அந்த ஷேர்ஸ் எஃப்லாம் வந்து விற்கிறது, பிரைவேட்ஸ்க்கு வந்து வித்துட்டு அந்த காசை வந்துட்டு மற்ற விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபிஸ்கல் பாலிசியில் வரும். ஸோ அந்த ஃபிஸ்கல் ரிஃபார்ம் ஃபெசிலிட்டின்னு இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான இதெல்லாம் ஃபஸ்ட்டு எந்த ஒரு நிதி ஆணையம் மூலியமா கொண்டு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா, 12th Finance Commission 12th நிதிக்குழு மூலியமா தான் வந்துட்டு ஃபஸ்ட் இதை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா, இந்த ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி இதெல்லாம் வந்துட்டு நீங்க எக்கனாமிக்ஸ்ல படிக்க வேண்டியது. ஓகேவா, நிதி கொள்கை. நெக்ஸ்ட் வந்துட்டு அரசியல் அமைப்பின் 280th பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. Article 280 அப்படின்றது எது, Article 280 அப்படின்றது இதுல எந்த அமைப்பை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன். லாஸ்ட் இதுல பார்த்தோம் இல்லையா, ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஆர்டிகல் என்ன அப்படின்ட்டு, Article 280 பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த நிதி ஆணையம் அப்படின்றத வந்துட்டு வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட், டாக்டர் ஒய்வி ரெட்டி வந்துட்டு எதனுடைய தலைவராக வந்து நியமிக்கப்பட்டார், அதாவது எந்த நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து 14th நிதிக்குழு, 14th நிதிக்குழுனுடைய தலைவராக வந்துட்டு இந்த ஒய்வி ரெட்டி வந்துட்டு நியமிச்சிருந்திருப்பாங்க. ஓகேவா, அப்ப 15th நிதிக்குழுனுடைய தலைவர் யாரு, 16th நிதிக்குழுனுடைய தலைவர் யாரு அப்படின்றத படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிக்கல் பேஸ் பண்ண க்வெஸ்சன்ஸ். இதுல வந்துட்டு நம்ம இது வரைக்கும் இப்ப பார்ட் ஒன்லயுமே நம்ம வந்துட்டு சில க்வெஸ்டின்ஸை பார்த்துருப்போம். இப்போ பார்ட் டூல நீங்க இவ்வளவு நேரம் பார்த்ததுலயுமே ஒரு சில க்வெஸ்டின்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகி வந்திருக்கலாம். சரியா, ஸோ எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ண க்வெஸ்டின்ஸ்ன்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். இதுல புதுசா பார்க்கக்கூடிய க்வெஸ்டின்ஸும் இருக்கும், சில க்வெஸ்டின்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பாருங்க, மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியல் அமைப்பின் சட்டப்பிரிவு யாது. இப்ப வந்து மக்களவை லோக்சபாலையும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களுக்கு இல்லையா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இது ரெண்டுலயுமே வந்துட்டு எந்த அடிப்படையில வந்து எலெக்ஷன் நடத்துறாங்க, வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்ற அந்த அடிப்படையில வந்துட்டு தேர்தல் நடத்துறாங்க. இது வந்து எந்த ஆர்டிக்கல்ல பேஸ் பண்ணி இந்த வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்ற அடிப்படையில எலெக்ஷன் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு Option C, Article 326 தான் வந்துட்டு இதுக்கு ஆன்சர். வயது வந்து ஒரு ஆக்கம் அப்படின்னா 18 பூர்த்தியான எல்லாருமே வந்துட்டு எலெக்ஷன்ல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றதான் வந்துட்டு வயது வந்து ஒரு ஆக்குரிமைன்னு சொல்லுவோம். யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்லாம் யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த க்வெஸ்சன் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களின் பாதுகாப்பதில், மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியல் அமைப்பின் பிரிவு. அதாவது தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்துடைய மக்களை வந்து பாதுகாக்கணும், அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம அரசியல் அமைப்புல வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா Article 29 Class 1. Article 29ல தான் வந்துட்டு தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்துடைய மக்கள் வந்துட்டு பாதுகாக்கணும், அந்த மொழியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து எதுக்காக இந்த ஆர்டிகல்ஸ் தனியா பாக்குறோம்னா, இந்த மாதிரி ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி எப்படி க்வெஸ்சன்ஸ் வருது அப்படின்ற ஒரு ஐடியாக்காக பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அரசியல் சட்ட பிரிவு 263, அதாவது Article 263 அப்படின்றது மாநிலங்களுக்கிடையேயான குழுவை உருவாக்கியதன் நோக்கம். Article 263 மூலியமா வந்துட்டு இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலை வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அவருடைய நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா, Option A, மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்த
வலியுறுத்துவதற்காக அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அதாவது மாநில அரசுகளுக்கு இடையில் அப்படின்னா நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, நிறைய மாநிலங்கள் இருக்குது நம்ம கண்ட்ரில. இப்போ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடுனு சொல்லிட்டு ஒரு ஒரு மாநிலங்கள் இருக்குது. இந்த ஒரு ஒரு மாநிலங்களுக்கும் மத்தியில ஒரு ஒற்றுமை வந்து ஏற்படுத்தணும். ஓகேவா? அதை வந்து மாநிலங்களுக்கு மத்தியில் உள்ள ஒற்றுமை. அது மாதிரி மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசு, யூனியன் கவர்மெண்ட், சரியா? மத்திய அரசு இல்லைன்னா ஒன்றிய அரசு. இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கு மத்தியில, இவங்களுக்கு மத்தியில வந்துட்டு ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும். அதே மாதிரி ஒரு ஒரு மாநில அரசுகளுக்கு மத்தியிலையும் ஒரு ஒற்றுமை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த ஆர்டிகல் 263 பேஸ் பண்ணி மாநிலங்களுக்கு இடையேயான குழு, அதாவது இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்றத வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது? இதுல வந்து 4 ஆப்ஷன்ல வந்து ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்டிகிள் வந்துட்டு இந்த குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் வந்து இம்பீச் பண்றது, இம்பீச்மெண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் சொல்லுவோம், பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்றதுக்கான ஆர்டிகிள் வந்துட்டு எந்த ஆர்டிகிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 56 கிளாஸ் 1 சப் கிளாஸ் பியும் ஆர்டிகல் 61. இந்த ரெண்டு ஆர்டிகல் தான் வந்துட்டு இம்பீச்மெண்ட்டை பத்தி பேசுறது. அப்ப பிரசிடென்ட் பத்தினா ஃபுல் இதுமே வந்து பாத்துக்கோங்க, அப்பாயின்மெண்ட், அவனுடைய அந்த ஓத் எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்திய அரசியல் அமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொண்டு வர கொடுக்கப்பட்டுள்ளன? ஓகேவா? அடிப்படை கடமைகள் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், எந்த ஆர்டிக்கல் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் 51A வந்து இந்த பார்ட்ஸ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அதில் வந்து பார்ட் 4A தான் வந்துட்டு, பகுதி 4A அதில் தான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்கும், ஆர்டிக்கல் 51A அப்படின்னு சொல்லுவோம். இந்த 51A வந்துட்டு ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு சப் கிளாஸாக போகும், சரியா? அதில் வந்து மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது, எந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்துட்டு ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க, அது மாதிரி எந்த கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 ஆர்டிகிள் 5 வந்துட்டு எதை வந்து கையாளுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஆர்டிகிள் 5 வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப், இந்திய குடியுரிமையை பத்தி சொல்றது தான் வந்துட்டு ஆர்டிகிள் 5, சரியா? ஆர்டிகிள் 5ல இருந்து 11 வரைக்கும் வந்துட்டு இந்த சிட்டிசன்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு ஒரு ஆர்டிகிளுக்கும் என்ன வந்து மீனிங், என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்ச நீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும்? சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகிறது. சிறப்பு அனுமதி மனு அப்படின்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகேவா? ஆப்ஷன் வந்துட்டு 4 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆர்டிகல் வந்துட்டு இந்த சிறப்பு அனுமதி மனு அப்படின்ற இந்த விஷயத்த வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு அந்த ஹையரார்க்கி இருக்குது இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, ஹைகோர்ட், அதுக்கு மேல ஹைகோர்ட், அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா இதை மேல்முறையீடு செய்யறதுக்கு வந்துட்டு ஹைகோர்ட்டுக்கு போவோம். இப்போ ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா திரும்ப மேல்முறையீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் போவோம் இல்லையா. ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம போவோம். அப்போ ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னா என்னன்னா இப்போ டிஸ்ட்ரிக் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம ஹைகோர்ட்டை பைபாஸ் பண்ணிட்டு டைரக்டா வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடலாம். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து படிச்சு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இதை வந்துட்டு எந்த ஆர்டிக்கல் வந்துட்டு இதை வந்து வலியுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ஆர்டிக்கல் 136 ஆப்ஷன் ஏ வந்து ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் 136 தான் அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், சிறப்பு அனுமதி மனு அப்படின்ற விஷயத்த வந்துட்டு குறிக்கிறது. ஆர்டிகல் 32 என்னன்னு சொன்ன ஞாபகம் இருக்குதான்னு தெரியல உங்களுக்கு, ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஆர்டிகல் 226 இது ரெண்டே வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும், என்ன அப்படின்றத ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான், ஆர்டிகல் 280 அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா நிதி ஆணையத்தை குறிக்கிறது. ஆப்ஷன் பி ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு சட்டப்பிரிவு 51A சப் கிளாஸ் ஹச் வகுத்துரைப்பது. இந்த ஆர்டிகல் 51A சப் கிளாஸ் ஹச் அப்படின்றது
அது கீழே உள்ள ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து 51A அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம், அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு பார்த்தோமா. அது கீழே 51A கீழே 51A சப் கிளாஸ் ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு சொன்னோம்னா, அதுல ஹச் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அது வந்து ஆப்ஷன் பி, அறிவியலார்ந்த உளப்பாங்கு மனித நேயம் ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல். ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, அறிவியலார்ந்த உளப்பாங்கு மனித நேயம் ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்தும் ஆர்வம், இது மூணு பத்தி சொல்றதா வந்து ஆர்டிகல் 51A(h). டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர் ஹியூமனிசம் ஸ்பிரிட் ஆஃப் இன்குவரி அண்ட் ரிஃபார்ம், இதுதான் வந்துட்டு 51A(h)ல சொன்னது. அது மாதிரி மற்ற இதெல்லாம் வந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்திய அரசியல் அமைப்பின் பகுதி 11 மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகளை பற்றியது. இந்த பகுதி 11 பார்ட் 11 வந்துட்டு இந்திய, அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகள் அப்படின்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், எக்ஸிகூட்டிவ் ரிலேஷன் சொன்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிகூட்டிவ் ரிலேஷனை பத்தி குறிக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய ஆர்டிகல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் சி ஆர்டிகல் 256 இருந்து 263 வரைக்கும் உள்ள ஆர்டிகல்ஸ் தான் வந்துட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா எக்ஸிகூட்டிவ் ரிலேஷனை பத்தி குறிக்கிறது. அது மாதிரி உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பத்தி பாத்துக்கோங்க, அதனுடைய ஆர்டிகல்ஸ் என்னன்னு பாத்துக்கோங்க. அது மாதிரி இந்த ஃபினான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் அதையுமே வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா, அதனுடைய பார்ட்மே எதுன்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், இந்திய அரசியல் அமைப்பில் 351 விதி எதை குறிக்கிறது? ஆர்டிகிள் 351 வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஆப்ஷன் ஏ, இந்தி மொழியின் பரவலை ஊக்குவிப்பது மற்றும் பல்வகையான கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தை பாதுகாத்தல் ஒன்றிய பாதுகாத்தல் ஒன்றியத்தின் கடமையாகும். அதாவது இட் ஷால் பி த டியூட்டி டு த யூனியன், யூனியன்னா வந்து ஒன்றியம். ஓகேவா, அந்த யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசனுடைய கடமை எது வந்து யூனியன் கவர்மெண்ட் கடமைன்னு பாத்தீங்கன்னா, இந்தி மொழியை வந்து பரவலை வந்துட்டு ஊக்குவிப்பது, அது மாதிரி பல்வகையான கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறது. சரியா, இது ரெண்டும் வந்துட்டு யாருடைய கடமைன்னு சொல்றாங்க, யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசனுடைய கடமைன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஆர்டிகிள் 351 வந்து சொல்லப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட், அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ்காணும் விதிகளில் எது சரியானது? சரியா, அதாவது பப்ளிக் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ஹெல்த் அந்த பொது சுகாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றது எந்த ஆர்டிக்கிள்ல வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆர்டிக்கிள் 47 வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஓகேவா, அப்ப மத்த ஆர்டிக்கிள் என்ன, 48 என்ன, 43 என்ன, 45 என்ன அப்படின்றத ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதியாது, டியூட்டி ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர், அந்த பிரைம் மினிஸ்டர்னுடைய கடமைன்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எது அப்படின்னா, ஆர்டிக்கிள் டி, சாரி ஆப்ஷன் டி ஆர்டிக்கிள் 78. ஓகேவா, நெக்ஸ்ட் அது மாதிரி 75 76 77 என்னன்றதை பாத்துக்கோங்க. அது மாதிரி பிரைம் மினிஸ்டர் சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்துடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியல் அமைப்பின் பிரிவு. ஆல்ரெடி நம்ம பார்த்த க்வெஸ்சன் தானா, ஒரு தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆர்டிகிள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிகல் 29(1). இது உங்களுக்கு மனப்பாடம் இருக்குன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப பார்க்கும்போது. நெக்ஸ்ட், கீழ்காணும் எந்த அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக கல்வி என்பது மாநில பட்டியலிருந்து மானிய பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? எந்த திருத்த சட்டம் மூலியமா, எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா வந்துட்டு இந்த எஜுகேஷன் இந்த கல்வி அப்படின்றது மாநில பட்டியல், அதாவது ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்டுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் சி 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 42nd திருத்த சட்டம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுவுமே வந்து நம்ம பார்த்த க்வெஸ்சன் தான், ஆர்டிகல் 263 அப்படின்றது எதை குறிக்குது? அதாவது ஆர்டிகல் 263 மூலியமா வந்துட்டு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
மாநில அரசுகளுக்கு மத்தியிலையும் மாநில மற்றும் ஒன்றிய அரசுக்கு மத்தியிலையும் வந்துட்டு ஒரு ஒற்றுமை வந்துட்டு ஏற்படுத்தணும் அப்படின்றதுதான் இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சிலினுடைய வேலை, அதனுடைய நோக்கம். இதெல்லாம் வந்து ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ண க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்ப வந்துட்டு கமிட்டிஸ் பாத்தீங்கன்னா கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் சொன்னோம் இல்லையா, சோ அதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ், அது மாதிரி சில சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஸ் பண்ண க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, கூற்றுகளை கவனிக்க. அசோக் மேத்தா குழு, எல் எம் சிங்வி குழு, பல்வந்த் ராய் மேத்தா குழு, மூணு குழு கொடுத்திருக்காங்க. க்வெஸ்சன் என்ன பாத்தீங்கன்னா, மேல கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படுத்துக. நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்னேன் இல்லையா, கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் பார்க்கும்போது ஒரு ஒரு டாபிக் கீழையும் அந்த டாபிக் கீழே என்னென்ன கமிஷன்ஸ் வந்து வந்திருக்குது, அவனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலா பாருங்கன்னு சொன்னேன். அது மாதிரி இந்த கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ்னுடைய அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர், எந்த கமிஷன் ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் இயர்வைஸ் வந்து பார்க்க சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் உடைய தான் வந்துட்டு இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 3, 1, 2 ஆப்ஷன் ஏ சரியா. அதான் ஃபர்ஸ்ட் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்துச்சு, ரெண்டாவது வந்துட்டு அசோக் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா குழு வந்துச்சு, மூணாவது வந்து எல் எம் சிங்வி கமிட்டி. இதெல்லாம் வந்துட்டு எது ரிலேட்டடான, எந்த டாபிக் ரிலேட்டடான கமிட்டி அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி இந்த டாபிக், இந்த ஆன்சர் வந்து இந்த டாபிக்கு கீழே என்னென்ன கமிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இங்கிலீஷ்ல வந்து அசோக் மேத்தா கமிட்டி, எல் எம் சிங்வி, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ இங்கிலீஷ் மீடியம்ல பாக்குறவங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், கீழ்கண்ட எந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்ட திருத்த அதிகாரத்தை வரையறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இப்ப கீழே வந்து ஒரு 4 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் வந்து கொடுத்துருக்கிறாங்க. இதுல எந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பார்லிமெண்ட்டை வந்துட்டு பார்லிமெண்ட்டுடைய பவர்ஸ் வந்து லிமிட் பண்றாங்க, நாடாளுமன்றத்தினுடைய பவர்ஸை வந்து லிமிட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது இல்லையா, அடிப்படை உரிமைகள் இருக்குது இல்லையா. ப்ரீவியஸ் வீடியோல இதை எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் டிபிஎஸ்பி இந்த நெறிமுறை கோட்பாடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கும். இப்ப வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அந்த அடிப்படை உரிமை அப்படின்றது ஒரு குடிமகனுக்கு வந்து உரியது. இப்ப டிபிஎஸ்பி அப்படின்றது, இந்த டிபிஎஸ்பியை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சட்டம் வந்து கொண்டு வரலாம், ஒரு லா வந்து மேக் பண்ணலாம் சரியா. இப்ப உங்க அந்த பார்லிமெண்ட் மேக் பண்ற லா வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ மீறாம இருக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ அஃபெக்ட் பண்ணக்கூடாது சரியா. அப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு சொன்னா இந்த சிட்டிசன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போடலாம், என்னோட அடிப்படை உரிமை வந்துட்டு மீறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடலாம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட பேஸ் பண்ணி தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் நடக்கும். அந்த கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்க பாராளுமன்றம் வந்துட்டு நீங்க டிபிஎஸ்பி பேஸ் பண்ணி என்ன வேணா சட்டம் கொண்டு வந்துக்கிறீங்கப்பா, ஆனா என்ன பண்ணுங்க, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மக்களினுடைய அந்த அடிப்படை உரிமையை வந்துட்டு பறிக்காம, மக்களுடைய அடிப்படை உரிமையை வந்து அஃபெக்ட் ஆகாம நீங்க சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவரை வந்து லிமிட் பண்ணியிருந்திருப்பாங்க, ஓகேவா. இதுதான் வந்து கான்செப்ட். இது எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா, கேசவன் அந்த பாரதி கேஸ் ஆப்ஷன் சில வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, ஓகேவா. அது மாதிரி மற்ற கேசஸ்லாம் எதை பத்தின விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எந்த டாபிக் கீழே வரும், இந்த கேஸ்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சேம் க்வெஸ்சன் தானா, இல்ல வேற க்வெஸ்சன் இது, ஓகேவா. கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அரசியல் அமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என தீர்ப்பளித்தது. அதாவது அதே மாதிரி 4 கேசஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுல எந்த கேஸ்ல வந்துட்டு இந்த ப்ரீயாம்பிள் இருக்குது இல்லையா, இந்த கான்ஸ்டியூஷனுடைய ப்ரீயாம்பிள், இந்த ப்ரீயாம்பிள் அந்த முகவுரை அப்படின்றது அரசியல் அமைப்பினுடைய ஒரு பகுதி தான், இட் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது எந்த கேஸ்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதுக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கேசவன் அந்த பாரதி கேஸ் 1973. அப்போ ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம் சொன்னா அதுல என்னென்ன முக்கியமான தீர்ப்புகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத படிச்சுக்கோங்க சரியா. அது மாதிரி இங்க கொடுக்கப்பட்ட முக்கியமான கேசஸ் பத்தியும் படிச்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட், பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு, இந்த பப்ளிக் பேங்க் இருக்கு இல்லையா, பப்ளிக் செக்டர் பேங்க்,
அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்னுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது இந்த லாபகரம், லாபத்தை வந்துட்டு கணக்கு மதிப்பிடுறதுக்காக ஒரு குழு வந்து அமைச்சாங்க. ஏன்னா ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்குதா, என்ன என்ன பண்றீங்க அப்படின்றது தெரியாது இல்லையா. ஸோ நீங்க பாட்டு கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, கொடுத்த கடன் வரமாட்டேங்குது. நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க், அந்த கவர்மெண்ட் பேங்க்னுடைய அந்த பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி இருக்குது, லாபமா போதா நஷ்டமா போதா அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்கு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அது என்ன குழு அப்படின்னா நரசிம்மன் கமிட்டின்னு சொல்லுவோம், ஆப்ஷன் பி நரசிம்ம குழு. ஓகேவா, அது மாதிரி இந்த மற்ற கமிட்டிஸ் எல்லாம் எதுக்கு அமைச்சாங்க அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. நரசிம்மன் கமிட்டிலையும் வந்துட்டு நரசிம்மன் கமிட்டி 1 2 அப்படின்னு அமைச்சிருப்பாங்க. எக்கனாமிக்ஸ்ல நீங்க படிப்பீங்க, அதையுமே வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கமிஷனுடைய இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து சட்டங்கள் வந்துட்டு எந்தெந்த இயர்ஸ்ல வந்து வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த கமிஷன்ஸுடைய இயர்ஸ் வந்துட்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2143, அதை அப்படியே மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 1953 கொண்டு வந்தது கேல்கார் கமிஷன். ஸோ இதுக்கு 1979 வந்துட்டு மண்டல் கமிஷன், 1976 வந்துட்டு சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், 1992 தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம். ஸோ இங்கிலீஷில் பார்த்துடலாம், மண்டல் கமிஷன், கேல்கார் கமிஷன், நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், அதனுடைய இயர்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறோம் அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் ஃபேக்ட் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்காணும் மாநிலங்களில் எது இந்திய மாநிலத்தை மொழி வாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்தது. இந்திய மாநிலங்கள் வந்து பிரிச்சாங்க இல்லையா, அதை வந்து மொழி வாரியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்த கமிஷன் எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த க்வெஸ்சன் தான் ஃபசல் அலி கமிஷன், ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஃபசல் அலி ஆணையம் தான் வந்துட்டு மொழி வாரியாக பிரிக்கீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ மொழி வாரியாக பிரித்த முதல் மாநிலம் எது, ஆல்ரெடி நம்ம பார்த்த க்வெஸ்சன் தான். ஸோ ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமூக நீதி எனும் கருத்து உருவானது டேஷில் உருவானது, அதாவது எந்த வருஷத்துல உருவானது இந்த சமூக நீதி அப்படின்ற கருத்து வந்துட்டு எந்த வருஷத்துல உருவானது அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து 19th century 19th சென்சுரியில இந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற விஷயம், அந்த கான்செப்ட் அப்படின்றது உருவாச்சு. எப்போ அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கும் போதுதான் வந்துட்டு இந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு வந்துச்சு. ஸோ அதுல இருந்து தான் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அப்படின்றது வந்துச்சு, தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னா. இந்த 19th century தான் அந்த சமூக நீதி அப்படின்றத வந்துச்சு. இந்த சமூக நீதிக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கும் அப்படின்றத பாத்துக்கோங்க. இப்போ இந்த பாவர்ட்டி, வறுமையை ஒழிக்கிறது, வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்துறது, அவங்களுக்கு வந்துட்டு சுகாதாரத்தை வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து சோசியல் ஜஸ்டிஸ்க்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் வரும் அப்படின்றத பாத்துக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நீதியை நியாயம் என்று கூறியவர் யார், ஓகேவா, நீதியை நியாயம் என்று கூறியவர், ஜஸ்டிஸ் வந்துட்டு ஃபேர்னஸ் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து ஆப்ஷன் டி ஜான் ராவ்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட், இந்த மற்ற திங்கர்ஸ் எல்லாம் யாரு, இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது, பிச்சைக்காரர் மறுவாழ்வு எந்த துறையின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இப்போ வந்து மதுக்கு அடிமையானவங்களுக்கும் இப்போ வந்து பெக்கர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து மறுவாழ்வு கொடுக்கறது வந்துட்டு எந்த அமைச்சகத்தினுடைய எந்த அமைச்சகம் அப்படின்னா எந்த துறையினுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அவங்களுடைய கடமை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு கூற்று காரணம் பேஸ் பண்ண க்வெஸ்சன். இப்போ கூற்று பாருங்க, ஜாதி என்பது மதிப்பு வாய்ந்த நம்பிக்கையுள்ள நடைமுறையினை காத்து வரக்கூடிய ஒரு வகுப்பின் பிரிவினர்களின் கொள்கை பிடிப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. காரணம் வந்துட்டு நடைமுறை வாழ்க்கையில் ஜாதி என்பது கல்வியாலும் தொழிலாலும் பண சொத்தின் அந்தஸ்துகளினாலும் ஓரளவு குறைந்தாலும் முழுமையாக அனைவரையும் சமூகத்தில் ஒன்றிணைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நான் இங்கிலீஷ்லயும் வாசிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, காஸ்ட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் எ
க்ளோஸ்ட் ரேங்க் ஸ்டேட்டஸ் குரூப் வித் எ செட் ஆஃப் வேல்யூஸ் பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். அதாவது என்னன்னா, ஜாதி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு குழு, ஒரு சின்ன குழுவுக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு தனி வேல்யூஸ் ஒரு மதிப்பு இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சார பண்பாடுகள் இருக்கும். ஸோ அதான் வந்து கேஸ்ட் ஒரு ஜாதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கரெக்டா அப்படிங்கிட்டா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். செகண்ட் அதாவது ரீசன், காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நோவடேஸ் இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் சிஸ்டம் வந்துட்டு டிசப்பியர் ஆனாலும் அது இன்னும் வந்துட்டு எக்ஸிஸ்டாக தான் இருக்குது, இன்னுமே வந்துட்டு நடைமுறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எதனால டிசப்பியர் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷன் கல்வினாலும் ஆக்குபேஷன் வேலைனாலும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு மேம்பட்டதுனாலும் அந்த கேஸ்ட் இந்த ஜாதி அப்படின்ற சிஸ்டம் வந்துட்டு இல்லைன்னு அது ஒழிஞ்சாலும் ஸ்டில் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், சரியா? ரெண்டுமே வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பட் இந்த இது இந்த காரணம் வந்துட்டு இந்த கூற்றுக்கு சரியான காரணமானு கேட்டால் அது கிடையாது. இது தனி ஒரு ஸ்டேட்மெண்ட், இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், இது தனியாக வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குதே தவிர இதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி, காரணம் கூற்று ரெண்டுமே வந்துட்டு சரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் வந்து நித்யா. இந்த க்வெஸ்சன் வந்துட்டு நீங்க தமிழ்ல வாசிக்கிறத விட இங்கிலீஷ்ல பாக்குறதா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த எக்ஸ்பேன்ஷன் அந்த அப்ரிவியேஷன் மாதிரியான க்வெஸ்சன்லாம் வந்துட்டு இப்ப இங்கிலீஷ்ல உள்ளதுன்னா அப்படியே டைரக்டா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப நித்தி ஆயோக் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இதை வந்து என்ஐடிஐ அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து இது பண்ணிடலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். பட் தமிழில் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சனை மட்டும் இங்கே இங்கிலீஷில் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரோன்னு இருக்கு அப்படின்னா இந்தியன் சேட்டலைட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லையா, இஸ்ரோ. ஸோ இது தமிழில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதில் ஈஸியாக இருக்குதோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான், எந்த கமிஷன் எந்த இயர்ல கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட், சாதிய கட்டமைப்பின் கூறுகளில் இல்லாதது எது? அதாவது கேஸ்ட் சிஸ்டம்ல இல்லாத ஒரு கேரக்டர், ஒரு ட்ரைட் அப்படின்னா கேரக்டர்னு சொல்லுவோம். சாதிய கட்டமைப்பின் கூற்றுல வந்துட்டு இல்லாத விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இல்லாததுன்னா அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒன்னா நம்ம பார்க்கணும். சமூகத்தை பல்வேறு பிரிவுகள் ஆக்குதல், சமூகத்தை வந்து பல்வேறு பிரிவுகள் ஆக்குறது அப்படின்றது வந்துட்டு ஒரு சாதி இதுல வந்துட்டு உள்ளடக்கிய ஒரு விஷயம். இப்போ ஒரு சமூகம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்னா ஜாதி அப்படின்ற விஷயத்துல பல பிரிவுகளை வந்து பிரிஞ்சிருக்குது. ஸோ இது வந்து சாதி அப்படின்ற கொள்கையில உள்ள அடக்கியதுதான். சாதிய படிநிலையின் மூலாதாரம், அதாவது ஹையரார்க்கிகல் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வருணா அந்த சத்ரியா சூத்ரா வைஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைரார்க்கியல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த ஹைரார்க்கியல் சிஸ்டம் வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டம்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். ஸோ அப்ப இதுவும் வந்து ஜாதி அடிப்படையில பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட், சாதிய படிநிலையின் வேறுபாடற்ற நிலையை அனுமதிக்கிறது, அதாவது ஃப்ரீ மூவ்மெண்ட் வித் அதர் லேயர்ஸ். இப்ப வந்து சத்ரியா வைஷ்யா சூத்ரா அப்படின்ற மாதிரி வரிசையா இருக்குது இல்லையா, இப்ப வருண் அந்த சூத்ராஸ் வந்துட்டு மேல வந்து வரலாம், அது மாதிரி வைசியாஸ் வந்துட்டு மேல வரலாம்னு சொல்லிட்டு அந்த லேயர்ஸ் வந்து நீங்க மாறி மாறி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு கேஸ்ட் சிஸ்டம்ல சொல்லப்படாத ஒரு விஷயம். கேஸ்ட் சிஸ்டம்ல இது ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்ப இது வராது. இப்ப நாலாவது சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா, சப்ப இதுதான் வராது அப்படின்ற போது நம்ம அவங்க கேட்ட என்னது இல்லாத ஒரு விஷயம் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சாதி அப்படி இந்த கேஸ்ட் சிஸ்டம்ல இல்லாத ஒரு விஷயம். ஸோ நாலாவது ஸ்டேட்மெண்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். கட்டமைக்கப்பட்ட சமூக படிநிலையின் அடிப்படை, இந்த ஒரு கட்டமைப்பு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி உள்ளதுதான் வந்து கேஸ்ட் சிஸ்டம் சொல்றாங்க. ஸோ அப்போ அது இதுவுமே வந்துட்டு கேஸ்ட் சிஸ்டம்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ ஃபாலோ பண்ணாத விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ல உள்ளவங்க மாறி மாறி நீங்க இந்த லேயர்ல வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு கேஸ்ட் சிஸ்டம்ல இல்லாத ஒரு விஷயம். இதுதான் வந்து 98. நெக்ஸ்ட், நதிநீர் ஆணைய சட்டம், அதாவது ரிவர் போர்ட்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இது ரொம்ப வந்து ஈஸியான கொஸ்டின், இயர் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. இந்த நதிநீர் சட்டம் அப்படின்றது எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணாங்க பார்த்தீங்க அப்படின்னா 1956. ஆப்ஷன் ஏ 1956ல தான் வந்துட்டு இந்த ரிவர் போர்ட்ஸ் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இந்த ரிவர் போர்ட்ஸ் ஆக்ட், இந்த நதிநீர் ஆணைய சட்டம் அப்படின்றது எந்த ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 262.
இதை வந்து அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்துட்டு ஆர்டிகல் 263 வரும். அது மாதிரி இன்டர்ஸ்டேட் அந்த ரிவர் சம்பந்தமான டிஸ்பியூட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து சால்வ் பண்ணுறது தான் வந்துட்டு ஆர்டிகல் 262. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்டாக என்ன எப்படி க்ளூ வச்சுக்கலான்னா, ரெண்டு ஊருக்கு நடுவில் ஒரு ஆறு ஓடுது, ஓகேவா, இங்கிட்ட ரெண்டு ரெண்டு, ஓகேவா, ரெண்டு ஊருக்கு நடுவில் ஒரு ஆறு ஓடுது, அதான் வந்துட்டு 262. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ரிவர் சம்பந்தமான டிஸ்பியூட்ஸை வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்குள்ள ஆர்டிகல்ஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு சீரார் நீதி சட்டம் 2015 செயல்பாட்டுக்கு வந்த நாள், அந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்றது எந்த நாள் எந்த சட்டத்துக்கு வந்துச்சு, அதாவது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி January 15, 2016 நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டை பற்றி படிக்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் திருத்த சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க 2021. ஸோ அதையும் வந்து பார்க்க சொல்லியிருந்தேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான், மேட்ச் த ஃபாலோயிங்ல அந்த ஆக்ட் வந்துட்டு எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மேட்ச் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. சும்மா ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான், ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 அப்படி டைரக்ட் டைரக்டா இருக்கும், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 1947 1947 முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார், ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 1947 யூனியன் பட்ஜெட்டை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணது யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்கே சண்முகம் செட்டி, இங்கே தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சாங்க. இப்போ வந்து இந்த வருஷம் வந்துட்டு இப்போ இயர்னுடைய ஸ்டார்டிங் இல்லையா, இப்போ மார்ச்ல இருக்கும் இல்லையா, இப்போ பிப்ரவரியில் வந்துட்டு பட்ஜெட் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து எலெக்ஷன் இயர்னால இன்டரிம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிக பட்ஜெட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை அந்த பட்ஜெட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு 2010-2011 இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியில் 2004-2005 விலைப்படி வேளாண் சார் மற்றும் வேளாண் துறையின் பங்களிப்பானது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து 2010-2011 வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம என்ன இன்புட் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த பட்ஜெட்ல இருந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2024-2025 ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ 2023-2024 டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ 2023-2024 இல்லைன்னா 2022-2023, ஸோ இந்த ரெண்டு டேட்டா பேஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் சொல்லலாம். இப்போ 2023-2024 வந்துட்டு இந்த வேளாண் சார் மற்றும் வேளாண் துறையின் பங்களிப்பு எவ்வளோ இருந்துச்சு, இல்லது இண்டஸ்ட்ரி தொழிற்சாலையினுடைய பங்களிப்பு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இதுல இருந்து நீங்க இந்த இன்புட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்ஜெட்ல இருந்து இந்த ட்ரெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி 14.4% தான் வந்து ஆன்சரு. ஸோ இந்த மெத்தட்லையும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும் அப்படின்ற ஒரு இன்புட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ உள்ளதான் வந்துட்டு பாலிட்டி கொஸ்டின்ஸ்னுடைய அனாலிசிஸ் Part 1 வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டோம், இது வந்து Part 2. நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்டினுடைய அனாலிசிஸ் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து போடணும் அப்படின்னு ஐடியாஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் உங்களோட சஜஷன்ஸ் வந்து சொல்லிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமியினுடைய டெலிகிராம் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு ரெகுலராக நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்னுடைய யூடியூப் லிங்க் வந்துட்டு அதில் வரும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி.